ஹலோ கைஸ், ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ள என்ன பார்க்க போகிறேன் கேட்டால் ஹவு டு ஐ காட் 3000 எஃப்எஃப் டோக்கன் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னடா கேட்டால் 30,000 எஃப்எஃப் டோக்கன் எடுக்கலாம் கேட்டால் அதுக்கு மேலே எடுக்கலாம் நண்பர்களே, அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகுது மாதிரி தம்ஸ்அப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, தம்ஸ்அப் பட்டனை லைக்காக கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நிறைய பேர் புரியாமல் இருக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் மோகன் கேமிங் சேனலில் கிவ் அவே போது மணி ஏர்னிங் அப்ளிகேஷன் நிறைய போகிறோம். ஸோ கீழே இருக்க மோகன் கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லியும் கிவ் அவே வேணுமா உங்களுக்கு நினச்சிங்களா, ரியோ டிவியில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோ நண்பர்களே. ஸோ ரியோ டிவியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, மறக்காம ரியோ டிவில ஃபாலோ பண்ணல ஃபாலோ பண்ணிடுங்க. ரொம்ப சௌரியமா இருக்கும். உங்களோட ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட் நீங்க சேல் பண்ற மாதிரி இந்தா கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கு, வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்க, அக்கௌண்ட் சேல் பண்ணிட்டு போயின்னு இருங்க. சரி ஓகேவா? சரி என்னடா புதுசாக ட்ரை பண்ணுறீங்க கேட்டால் அப்படி தான் சும்மா லைட்டாக அப்படி இப்படி தான் ட்ரை பண்ணிடுது. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளமாக இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் அண்டு டிஸ்கார்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு லிங்க் எல்லாம் கீழே அனைத்தும் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது, வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருமையாக இருக்கும், ரொம்ப பெருமையாக இருக்கே அந்த மாதிரி ஒரு டைலாக் போடுற மாதிரி அந்த மாதிரி லைட்டாக ட்ரை பண்ணுறோம். அது ஓடனா நல்லா தான் இருக்கும் அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், சரி என்னடா இது, எப்போ தான் அந்த கில்டு இன்வைட் வீடியோ போட போகிறீங்க நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ அதோடய வீடியோ வந்து நாளைக்கு வரலாம். ஸோ நாளைக்கு கன்ஃபார்ம் வந்துடும். ஸோ டோன்ட் வரி. ஸோ யாரும் விடாதீங்க. ஸோ என்னடா வீடியோ நைட்டு நைட்டாக அப்லோட் பண்ணுற கேட்டால் நைட்டு தான் நம்ம ஃப்ரீயாக இருக்கும், மற்ற வேலை லைவ் ஸ்ட்ரீம்லாம் முடிச்சுட்டு ரியேட்டிவ்லலாம் போட்டு முடிச்சுட்டு ஆத்தாடி என்ன உடம்பி மாதிரி நைட்டு தான் நம்ம 2 மணி 1 மணி தான் தூங்குகிறோம், தூங்கி காலைல 8 மணிக்கே இருந்துக்கிறோம். ஏன்னா ரியேட்டிவ்ல மாதிரி லைவ் போடணும், வீடியோ போடணும், யூடியூபும் பார்க்கணும், எல்லாம் பார்க்கணும். அதுக்கு உங்களோட லவ்லி சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப முக்கியனால நீங்களும் மறக்காமல் ஜிஎல்டிஜி கேமிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்டு மோகன் கேமிங்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ என்னோட மோகன் வந்து என்னோடய நேம் தான். ஸோ எனக்கு அந்த நேம் ரொம்ப பிடிக்கினால தான் நான் மோகன் கேம். அதுக்கேண்டா நீ இதிலே மோகன் கேம் வச்சுன்னா முடிய முடியாது, ஏன்னா ஃபஸ்ட்டு சேனல் ஜிஎல்டிஜி கிரீன் லைட் தமிழ் கேம். ஸோ ஓகேவா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி எஃப்எஃப் டோக்கன் எடுப்பது வாருங்கள். சரிடா, நான் சொல்கிறது நிறைய பேர் தெரியும், என்னடா இவன் சொல்ல போகிறான் வீடியோவில் கேட்டால், எப்படிடா அவ்வளோ எஃப்எஃப் டோக்கன் எடுக்கிறதுக்கு இவனை ஹேக்கராக கேட்டால். நான் ஹேக்கிங்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு கரேனாவோட அஃபிஷியல் மூலமா சொல்லிக்கிறாங்க. ஸோ வர தேர்ட் ஆனிவர்சரிக்கு வந்து கரேனா என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ஸோ நம்ம வந்து டைமண்ட்ஸு கேட்டால் தரமாட்டானுங்க எச்ச பசங்க, அது ஒரு ரைட்டு. மேஜிக்கு கொடுத்து தொலைஞ்சிட்டானுங்க. அடுத்தது நம்மளுக்கு கொடுக்க போது எஃப்எஃப் டோக்கன் கிளைம் பண்ணுற மாதிரி ஒரு 5,000 டோக்கன் தரப்போகிறேன் நினைக்கிறாங்க. அதுக்கு வந்து 5,000 டோக்கனாக உடனே கொடுத்துட மாட்டாங்க, உங்களுக்கு மெயிலில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 1,000 டோக்கன் தருவாங்களாம். ஸோ அது வந்து அமெரிக்கன் சர்வர் பட்டு பிரேசில் சர்வர் போயின்னு இருக்குது. ஸோ பிரேசிலில் தான் போட்டுருக்காங்க, நம்மளுக்கு இந்தியா அஃபிஷியல் மூலிமா ஒன்றும் வரல. 1,000 எஃப்எஃப் டோக்கன் வந்து நம்மளுக்கு கிளைம் பண்ணிக்கலாம் மெயில் மூலிமா. அந்த போஸ்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கும், அண்ணாத்த போடுவார் போஸ்ட்டில் அந்த மாதிரி மெரினா பீச்சில் மாதிரி தூக்கிட்டு வந்துடக்கூடாது ஓகேவா? அதை நம்ம கிளைம் பண்ணிக்கணும் ஓகேவா? மீதி 4,000 எஃப்எஃப் டோக்கன் வந்து என்னென்னா, ஸோ என்ன கொடுத்துக்கிறான்னா, 7 நாள் ஸ்பெண்ட் பண்ணி விளாடணுமா, சண்டே வந்து 7 மணி நேரம் விளாடினாதான் அவனுக்கு தருவானுங்களாம், அந்த மாதிரி லாடு தபு தஸ் மாதிரி கொடுத்துக்கிறானுங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன சின்னதாக ஒரு ஈவெண்ட் கொடுத்து அவனுங்களுக்கும் சரி கொடுத்துக்கிறாங்க. எஃப்எஃப் டோக்கன் வந்து என்ன யூஸ்னு கேட்டால், வர தேர்ட் ஆனிவர்சரிக்கு வந்து நிறைய காஸ்ட்யூம்ஸ், ஸோ டாப் கிரிமினல் கூட போடுற மாதிரி இந்திக்காரானுங்களாம் போகிறாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. ஸோ டாப் கிரிமினல்லாம் கண்டிப்பாக தரமாட்டாங்க. எஸ்கே சபீர் காஸ்ட்யூம் வந்து மறுபடியும் போட போகிறேன்னு நினைக்கிறாங்க. ஸோ எஸ்கே சபீரோட காஸ்ட்யூம் போட்டுருவாங்க. ஸோ பயப்படவே பயப்படாதீங்க. அடுத்தது என்ன பண்ணல் கேட்டால், எதே ஒரு இங்கு பெற்ற காஸ்ட்யூம் தரப்போகிறேன்னு நினைக்கிறாங்க. அந்த என்ன காஸ்ட்யூம், அது இங்கே பேர் காஸ்ட்யூம் கன்னு கன்னு எதையோ தரப்போகிறேன்னு நினைக்கிறாங்க. ஸோ அது சரியாக டீட்டெயிலாக தெரியல, நான் அது மறந்துட்டேன். ஸோ அது ஒரு தனியாக ஒரு எக்ஸ்பிளைனாக ஒரு வீடியோ போடுறேன், ஸோ ஃபுல்லாக ரிவ்யூவாக போட்டுடலாம். ஸோ ஓகேவா? அடுத்தது வந்து நிறைய ஹேர், இந்த ஒன் சைடு ஹேர் கட்டிங் இருக்கும் பார்த்தீங்களா லெஃப்ட்டு, அதை பிங்க் கலர், அது வந்து என்னன்னா எஃப்எஃப் டோக்கனில் தரப்போகிறாங்களா, அதுக்கு வந்து 250 டோக்கன் வந்து பிரேசில் சர்வர் கொடுத்துக்கிறாங்க. ஸோ வெறித்தனமாக கொடுத்துக்கிறானுங்க. சரி ஓகேடா, நீ என்னடா சொல்கிறதுக்கு தான் வந்து எப்படி எஃப்எஃப் டோக்கன் எடுக்க முடியாது கேட்டால், கண்டிப்பாக எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் என் பிரேசில் சர்வர் சொல்லிக்கிறாங்க ஓகேவா, அஃபிஷியலாக மூலியமாக கரேனோட அஃபிஷியல் மூலியமாக சொல்லிக்கிறாங்க ரைட்டு. அடுத்தது என்ன கேட்டேன், சரி எப்படினா 4,000 டோக்கன்ஸ்னா நிறைய பேர் பிளே பண்ற மாதிரி, அப்புறம் வந்து முட்டை ஓடிச்சா எஃப்எஃப் டோக்கன் கிடைக்குமா? ஸோ நம்ம முட்டைனா மீன் எப்படி சொல்கிறது, உள்ளே உள்ளே இருக்குமா? ஸோ நம்ம லேண்ட் ஆகிட்டோன்னே நிறையா முட்டை இருக்கிற மாதிரியெல்லாம் ஒழிச்சு எஃப்எஃப் டோக்கன் வேறு எதனா ரிவார்ட்ஸ் கிடைக்கும் பார்த்திங்களா, முட்டை கிட்டை அந்த மாதிரி. இப்போ என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளாம் டைமண்ட் ராயல் லாபியில் ஒரு 60 செகண்ட் நம்ம இருக்கும்போது நிறைய ஒரு ஈவெண்ட் மாதிரி எதனா ஒரு வீடு கட்டி ஓடிச்சா டைமண்ட்ஸ் கிடைக்கும் ஓகேவா? இப்போ டைமண்ட்ஸும் கிடைக்குமா ப்ளஸ் எஃப்எஃப் டோக்கனும் கிடைக்குமா, என்ன கரீனாவோட அப்ரூவ்டு மாடரேட்டர் அஃபிஷியல் மாடரேட்டர் சொல்லிக்கிறாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான் கேட்டால், ஏன்னா ஒரே கையில் 2 மாங்க கிடைக்குமா கண்டிப்பாக. ஸோ கோல்டு கச்சா எஃப்எஃப் டோக்கனும் கிடைக்குமா, ஸோ டைமண்ட் கச்சா எஃப்எஃப் டோக்கன் கிடைக்குமா. ஸோ இது ரெண்டு ஒரு விஷயம் எடுத்துகிட்டு வந்ததுக்கு கரேனா நம்ம ரொம்ப கிளாப் பண்ணி ஆகணும், ஏன்னா அவனுங்களுக்கு நாளைக்கு திருப்பதி கோயிலில் போயிட்டு ஒரு மொட்டை போட்டுனா வந்துடணும் யாருனா ஒருத்தர் இந்த வீடியோ பார்த்துட்டு. ஸோ ஓகேவா? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃப்ரீ ஃபயரில் ஃப்ரீயாக டைமண்ட்ஸ் வாங்கணும்னு வச்சிங்கன்னா
ஸோ கீழே அப்ளிகேஷன் இருக்குது, மறக்காமல் ட்ரை பண்ணிக்கோங்க, ரொம்ப சௌகரியமாக இருக்கும். சரி என்னடா டைமண்ட்ஸ் வீடியோ போட மாட்டேன், இந்த மாதிரி வீடியோஸே போடுன்னு கேட்டால் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக போயின் இருக்கு கேட்டால், அவள் எப்படிடா கோல்டுலேருந்து டைமண்ட் சேஞ்ச் பண்ணுறது, அதுலேருந்து சேஞ்ச் பண்ணுறது, ஆடு தவு ஊத்தோடத்தோட அந்த மாதிரி போயின் இருக்கேன். ஸோ ஓகேவா, சரி நான் டோட்டலாக என்ன சொல்கிறேன் இந்த விஷயம் கேட்டால், ஸோ இந்த வீடியோக்கு வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்சிருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஷேர் பண்ணால் தான் நம்மளோட சேனல் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். ஸோ லெட்ஸ் ரொட்டேட் டு 100K. ஸோ ஓகே ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஒப்பீனியன் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லி தான் ஆகணும். ஸோ அது மூலமாக பார்த்து தான் என்னோடய பூஸ்டர் சேர்த்து நான் மற்ற வீடியோ போட முடியும். ஸோ பாய் கைஸ், லெட்ஸ் பீஸ் அவுட்.